வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீசச் செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை. Thank you.
இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பத்தொன்பது இரண்டு 2015 பிப்ரவரி மாதம் 19 தேதி வியாழக்கிழமை. ஜெயவருடம் மாசி மாதம் 7 தேதி. ரபியுல் ஆகிர் 29 தேதி. திருக்கோகரணம் ஸ்ரீசைலம் காலஹஸ்தி திருவைக்காவூர் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் திருக்கல்யாண வைபவம். நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் புறப்பாடு காணல். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூசம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். குணமிகு வியாழ குரு பகவானே, மன உள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரகதோஷமின்றி கடாக்ஷித்தருள்வாய். இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். பாவையே
நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். ஆன்மீக அருளமுதம் என்ற அழகான தலைப்பில் தேவர் குறளும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று முன்னே வாழ்ந்திருந்த அறிஞர் பெருமக்களாலே உரைக்கப்பெற்ற பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற ஒருவராகிய திருமூல நாயனாருடைய ஒப்பற்ற பணுவலாகிய திருமந்திரத்திலிருந்து நல்லறச் செய்திகளை உங்களுக்கு புலர்காலை நேரத்தில் புதியுகம் விருந்து படைத்து வருகிறது. அந்த அழகான தொடரில் பெருமக்களே, இன்றைக்கு உங்களுக்கு அன்பு செய்யுங்கள். அன்பை செய்கிற நேரத்தின் கண்ணே உண்மையான மனோபாவத்தோடு அந்த அன்பை செய்யுங்கள். அந்த அன்பை நாங்கள் செய்தால் ஆண்டவனுடைய காட்சி கிடைக்குமா கிடைக்காதா என்கிற ஐயத்தை விட்டுவிட்டு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கட்டாயமாக செய்யுங்கள். அவனுடைய திருக்காட்சி உங்களுக்கு சித்திக்கும் என்பதை நம்பிக்கை ஊட்டுகிறார்போல் எடுத்து சொல்கிறது இந்த அருமையான திருப்பாட்டு. நாலு வரிகளிலேயும் நான்கு செய்திகள், ஒன்றொன்றும் ஒரு ஒரு முத்தாய்ப்பான செய்தி. கண்டேன் கமழ் தரு கொன்றையினான் அடி கண்டேன், கமழ் திரு கொன்றையினான் அடி கண்டேன். ஒரு ஒரு தெய்வத்திற்கும் ஒரு ஒரு மலர் மிக இன்றியமையாதது அல்லது பிடித்தமானது. காலகாலமாக பாரம்பரியமாக அந்த மலருடன் அந்த இறைவனை இணைத்து வைத்திருப்பார்கள். கொன்றை மலர் சிவபெருமானுக்கு உகந்த மலர்களிலே துளசி எப்படி திருமாலுக்கு உகந்ததாக இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, தாமரைப்பூ மகாலட்சுமிக்கு உகந்த மலர் என்று எல்லாரும் எடுத்து சொல்கிறார்களோ, சிவபெருமானுக்கு வில்வம் எப்படி உயர்ந்த பட்சதா சொல்லப்படுகிறதோ, அதுபோல சிவனுக்கு காலகாலமாக மலர்களிலே என்ன பிடிக்கும்னா கொன்றை பிடிக்கும். கண்ணி கார்னரும் கொன்றை, காமர் வண்ண மார்பின் தாரும் கொன்றை என்று பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்று கடவுள் வாழ்த்தில் சிவனை பற்றி சொல்லுகிற பொழுது தலைமாலையும் கொன்றை மார்பகத்து மாலையும் கொன்றையாக அணிந்திருக்கிறான்னு கொன்றையை சிறப்பித்து சொன்னார். வரிசை வரிசையாக அடுக்கடுக்காக மாலை போல கொத்தாக தொங்குகிற தன்மையுடையது, பூக்கிற நேரத்திலேயே கட்டிய மாலை போல் தொங்குகிற தன்மையுடையது கொன்றை. அதை சொன்னார். கண்டேன் கமல் தரு கொன்றையினான் அடி கண்டேன், கொன்றையினான் அடியை நான் பார்த்தேன். அடுத்தார் எப்படி கண்டீர்கள் கேள்வி வரப்போகுது. கண்டேன் கரி உரியான் தன் கடலினை, அன்றைக்கு தன்மேல் ஏவப்பட்டதாகிய தாருகாவனத்து ரிஷிகளால் மந்தரித்து ஏவிவிடப்பட்டதாகிய யானையை தன் முன்னே கிழித்து உள்ளுக்குள்ளிருக்கிற உடல் பகுதிகளையெல்லாம் உதறி எறிந்துவிட்டு அந்த யானை தோலை தனக்கு சட்டையாக அணிந்து கொண்டான். சீர்காழி திருத்தலத்திலே இருக்கிற சிவனுக்கு சட்டைநாதன்னு பேர். யானை தோலையே மேலே உடுத்தி கொண்டிருக்கிறான், சட்டையாக அணிந்து கொண்டிருக்கிறான்னு. அப்படி கண்டேன் யாரை, கரி உரியான் தன் கடல் இணை, கரியை உரித்தவனாக இருக்கிற சிவபெருமானினுடைய திருவடிகளை நான் பார்த்தேன். முதல்ல கொன்றையினான் அடி கண்டேன், இப்பொழுது கரி உரியான் தன் கடல் இணை கண்டேன். ஒன்றில் அடின்னு போட்டார், இன்னொன்றில் கடல்னு. தமிழில் இருக்கிற நல்ல சொற்களை எல்லாம் திரும்ப திரும்ப ஆழ்வதன் மூலமாக புதிய புதிய சொற்களை இந்த இலக்கியங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகிறது. அடி என்பதை மட்டும் தெரிந்து வைத்து கொள்ளாதீர்கள், கடல் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்று அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று. கண்டேன் கரி உரியான் தன் கடல் இணை, அதற்கு மேலே கண்டேன் கமல மலர் உறைவான் அடி கண்டு. மறுபடியும் அடிங்கிற வார்த்தையை, கமலமலர் என்றால் தாமரை மலராகிய அதன் மீது உறைவான் தங்கி இருப்பவனாகிய, அது என்ன, தாமரை மலரின் மேலே இலக்குமி தேவி இருப்பாள்னு சொன்னீர்கள். இப்பொழுது சிவன் இருக்கிறான் என்கிறீர்கள் என்றால் தாமரைன்னு இங்கே சொல்லியிருப்பது நீங்கள் நினைக்கிறதாகிய குளத்தில் பூக்கிற தாமரை அல்ல, அன்பால் நினைவாருடைய மனமாகிய மலர் இருக்குதே தாமரைப்பூ. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னு திருவள்ளுவர் சொல்கிறாரே, அந்த மலர் என்றால்
அன்பால் நினைவாருடைய மனமாகிய மலரின் கண்ணே எழுந்தருளியிருப்பார். அதுதான் தாமரை மலர். ஏன்னா மென்மையான அழகான கண்டாரை ஈர்க்கிற மிகச்சிறந்த மலர், மலர்களிலே சிறந்தது எது? தாமரை என்கிற காரணத்தால் கண்டேன் கமல மலர் உறைவான் அடி பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே என்று சொல்வார்கள். பொறின்னா இலக்குமி தேவி வாழ்கிற பூவாகிய அந்த தாமரைதான். கண்டேன் கமல மலர் உறைவான் அடி கண்டேன். திருப்பி திருப்பி ஒன்றொன்றா சொல்கிறார். கட்டாயமாக பார்த்தேன். நிஜமாக பார்த்தியா? கட்டாயமாக பார்த்தப்பா. நிச்சயமாக பார்த்தியா? சத்தியமாக பார்த்தப்பான்னு திருப்பி 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 ஒன்னொன்னுலையும் உறுதி சொல்கிறார். எப்படி சீதையை போய் பார்த்து விட்டு வந்ததும் சீதையின்னு ஆரம்பிக்காமல் இப்படி தவித்து நிற்பவனாகிய ராமனுக்கு சீதையின்னு ஆரம்பித்தால் பார்த்தானோ பார்க்கவில்லையோன்னு தடுமாற்றம் ஏற்படும்ட்டு முதல்ல கண்டேன் கற்பினுக்கு அணியை கண்களால்னு சொல்லுவரான்னு கம்பர் அழகாக உளவியல் தெரிந்து பதிவு செய்திருப்பது போல் கம்பருக்கு அடியெடுத்து கொடுக்கிற இந்த பாட்டு கண்டேன் கமழ்தரு கொன்றையினான் அடி கண்டேன் கரி உரியான் தன் கடல் இணை கண்டேன் கமல மலர் உறைவான் அடி கடைசிய கண்டேன் கடலது என் அன்பினுள் யானி. அவனுடைய திருக்கடலை நான் பார்த்தேன். எப்பொழுது எந்த எதனால் பார்த்தேன் தெரியுமா? அன்பினுள் யானி, அன்பு செய்ததன் மூலமாக நான் இதனை பார்த்தேன். எனவே யாருக்கும் கிடைக்காத காண்டற்கு அரியதாக இருக்கிற பெருமானினுடைய திருவடிகளை எப்பொழுதுமே இறைவனை சொல்லுகிற பொழுது அவனுடைய திருவடிகளை அடைவதைத்தான் பெரிதாக சொல்லுவார்கள். எந்த கடவுளாக இருந்தாலும் கைகள் அதிகமாக மாறுபட்டு இருக்கும். 6 கை இருக்கும், 12 கை இருக்கும், 4 கை இருக்கும், 4 முகம் இருக்கும், 6 முகம் இருக்கும். ஆனால் திருவடிகள் மட்டும் 2 இருக்கும். குழப்பம் இல்லாமல் திருவள்ளுவருடைய திருக்குறளில் இருக்கிற கடவுள் வாழ்த்தில் பல பாடல்களிலேயும் அடி என்கிற அந்த சொல்தான் காட்டப்படும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். கண்டேன் கமதரு கொன்ற இனான் அடி, கண்டேன் கரி உரியான் தன் கடல் இணை, கண்டேன் கமல மலர் உறைவான் அடி, கண்டேன் கடல் அது எதனால் அப்படின்னு கேள்வி, என் அன்பினுள் யானி, யானே கண்டேன். இன்னொருத்தன் கண்டுகிட்டு வந்து சொன்னதான் அவனுக்கு சொல்ல, நானே பார்த்தப்பா. எப்படி இருந்தது, எதனால் பார்த்தாய்? அன்பினுள் கண்டேன். எனவே எதனால் காண முடியும்? அன்பால்தான் பெருமானை காண முடியும் என்று பெருமானினுடைய திருவடிகளுக்கு நான் அன்பு செலுத்த என் அன்பை உள்ளவாறு உணர்ந்தவனாகிய பெருமான் இவன் என்னுடைய சீரடியான் என்பால் உழுவலன்பு தந்திருக்கிறான். இவனை சென்று இவனுக்கு காட்சி தர வேண்டுமென்று கீழிறங்கி வந்து தன்னுடைய மலர்ப்பாதத்தை நீட்ட நனந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர்மேய அருள் நம்பனாரே என்று நாவுக்கரசர் பெருமான் திருவடி தர வேண்டும் பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலைமையில் சூட்டு என்று கேட்டார். காட்சி தந்து திருவடி சூட்டினான் சிவன் நல்லூர் தலத்திலேன்னு பெரிய புராணம் எடுத்து சொல்லும். அப்படி கண்டேன் என் அன்பினுள் யானி, 3 அலங்கார சொற்கள். கொன்றையினான் என்பதன் மூலமாக அவன் அலங்காரமான அழகன் அர்த்தம். கரி உரித்தவன் என்பதனாலே வீரத்திலே தலை நிற்பவன் அர்த்தம். கமல மலர் உறைவான் என்பதனாலே மனம் என்கிற தாமரையில் உரைகிற மிக மெல்லியன் என்று. அவன் வல்லவர்க்கு வல்லவனாக மனமலரின் கண்ணே உரைகிற மெல்லியலுக்கு மெல்லியனாக அலங்காரமாகிய கொன்றை மல்லடிந்த தோற்றத்தோடு பேரழகனாக இருக்கிறான். எனவே அழகனும் ஆற்றல் மிக்கவனும் மென்மையானவனுமாகிய சிவபெருமானை காண்பதற்கு எது வேண்டும்? அன்பு வேண்டும் என்பதன் மூலமாக அன்பு அலங்காரமானது, அன்பு வீரியம் மிக்கது, அன்பு மெல்லிய தன்மை உடையது என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறது இந்த அற்புதமான பாட்டு. அதைத்தான் பின்வந்த பெருமக்களெல்லாம் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லி காட்டுகிற பொழுது பலவாறு சொல்லி அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே நாங்கள். ஒரு பெரிய மலை எதனுள்ளே அடங்கும்? அன்பு என்கிற ஒரு கைப்பிடிக்குள்ளே அடங்கிவிடும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் இறைவன் அவனுடைய திருவடிகளை எதிலே கொண்டு வரலாம்? அன்பு என்கிறதாகிய அந்த பாசக்கயிற்றை வீசினால் அதனுள்ளே வந்து உறைந்து நின்று திருக்காட்சி தருவான். காணற்கரிய திருவடி கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று நாவுக்கரசர்
திரு ஐயாற்றிலே அவனுடைய திருவடியை கண்ட நேரத்தில் மகிழ்ந்த மகிழ்ச்சியிலே சொல்லுவது போல, அந்த திருவடி காட்சி எப்போது வரும் என்றால் நீங்கள் அவன் தாழ்மலர்களில் அன்பு செலுத்துங்கள். அன்பை அவன் அறிவான். இவன் நம்பால் அன்புடையவன், தீரா காதலன் என்றும் நம்மை பெரிதாக கருதி நம்முடைய அன்புக்கு ஏங்கி நிற்கிறான். இவனுக்கு சென்று காட்சி தர வேண்டுமென்று காட்சி தந்து நாயன்மார்களுடைய வரலாறுகளிலெல்லாம் அவன் தானுமாக, தன் துணையுமாக, தன் மகனுமாக எல்லாம் சேர்ந்தும் தனித்தும் வந்து காட்சி தந்த திறங்களையெல்லாம் நினைவு கூர்வது போல அமைந்த அற்புதமான இந்த திருப்பாட்டை புலர்காலை நேரத்தில் உங்கள் நெஞ்சத்தடத்திற்கு விருந்து படைத்த மனநிறைவோடு கண்டேன் கமழ்தரு கொன்றையினான் நடி, கண்டேன் கரி உரியான் தன் கடலினை, கண்டேன் கமல மலர் உறைவான் அடி, கண்டேன் கடலதி என் அன்பினுள் யானி என்பதை படையலிட்டு மகிழ்ந்து இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி, நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.